லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய கல் இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே நிறைய ஊரில் நிறைய சைஸ் பாறை இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கருங்கல் தான், பாறை தான். இதில் இருக்கிறதுலே வந்து அதிகமாக அந்த வெள்ளத்தன்மை, அதாவது இந்த ஒயிட்னஸ் கூடுதலாக இருக்கிறது. அதனால் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விடவும், நீங்கள் அவங்களெல்லாம் விசாரி நம்ம கால் பண்ணிடும், மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விடவும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 40-50 ரூபா வரை நம்மளால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண முடியுது, கம்மி பண்ணி கொடுக்குறோம். இங்கே பேவர் பிளாக்னு சொல்லக்கூடியது சிமெண்ட்டு இந்த மாதிரி கலரு இதெல்லாம் போட்டு கலவையை போட்டு செய்யக்கூடிய விஷயம் தான். அது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். நேச்சுரல்னு சொல்லும்போது இயற்கைக்கு தனியான ஒரு அழகு இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சூடை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். கருங்கல்னால இது என்ன பண்ணுவோம், சூடை வந்து அப்சர்வ் பண்ணும். அது வந்து உங்களுக்கு சூடை வந்து என்ன பண்ணும், வந்துட்டு இந்த வெள்ளத்தன்மை அதிகமாக உள்ள கல்லை வீட்டுக்கு முன்னாடி லேயும் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகிட்டு இருக்கும். அதனால தான் வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு இந்த பெங்களூர் சூழல் ரொம்ப விரும்புகிறாங்க. வணக்கம். பொதுவாக வீடு கட்டும்போது வீட்டோட எக்ஸ்டீரியரை அழகுபடுத்துறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான் லேண்ட்ஸ்கேப்பிங். ஆனால் ஒரு வீட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயமும் லேண்ட்ஸ்கேப்பிங் தான். பட்ஜெட் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களை பற்றின ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லாத காரணத்தாலையும் நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பற்றின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு வீடியோ தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஹாஜர் த ஸ்டோன் பொட்டிக். இவங்க தான் இன்றைக்கி லேண்ட்ஸ்கேப்பிங் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அதாவது இவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரைஸிங்கில் ஆஃபர் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனையுமே நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வீடு கட்ட போகிறவங்களாக இருந்தால் கூட, கட்டிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே, இல்லை ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டு இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கிறத ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். நீங்கள் வந்து உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு லொக்கேஷன்ற ஒரு டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே தான் உங்களோட சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து பார்க்குறாங்க? ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ் நிறைய இடங்கள்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் ஏரியாவில் தான் பண்ணுறீங்களா, இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் பண்ணி உங்கள் சர்வீஸை பண்ணி கொடுப்பீங்களா, இந்த டவுட்டை முதல்ல கிளியர் பண்ணிடுங்க சார். நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் போய் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு அங்கே ஒரு சென்னை மதுரை பக்கமாக வீடு இருந்தாலும் அவங்க வந்து கால் பண்ணி ஐடியாஸ் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஐடியாஸ் நாங்கள் கொடுக்கறது வேண்டி நம்ம என்ன பண்ணோம், செலவு பண்ணி போவோம். அதுக்கெல்லாம் நம்ம அந்த பிளானிங் எல்லாம் எல்லாமே சொல்லி கொடுப்போம். அதுக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்கவே மாட்டோம். நம்ம ஆள் ஏரியா ஃபுல் தமிழ்நாடு எல்லாருமே நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே டிசைன் போட்டு கொடுத்துருவீங்களா? டிசைன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துட முடியுமா உங்களால்? மேக்ஸிமம் ஆட்கள் எங்கள்கிட்ட அவங்க போட்டு தருவாங்க. சில ஆட்கள் நாங்கள் ரெகுலராக இது பண்ணலாம், எங்களையும் சில ஐடியாஸ் இருக்குது, எங்களுக்கு ஐடியா கேட்பாங்க, அது நாங்கள் ஐடியா சொல்லி கொடுப்போம். நம்ம வேணாத மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டும் கொடுப்போம். சார், யூஸ்வலாக வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங்கிறது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அண்ட் கிராஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். நான் சர்ச் பண்ண வரைக்கும் அந்த பெங்களூர் ஸ்டோன்ற ஒரு விஷயம் தான் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டுருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அந்த பெங்களூர் ஸ்டோன் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் சார். லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய கல் இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே நிறைய ஊரில் நிறைய சைஸ் பாறை இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கருங்கல் தான், பாறை தான். இதில் இருக்கிறதுலே வந்து அதிகமாக அந்த வெள்ளத்தன்மை, அதாவது இந்த ஒயிட்னஸ் கூடுதலாக இருக்கிறது இந்த கர்நாடகா ஏரியாவில். அந்த பெங்களூர் சத்தஹள்ளி அந்த மாகடி கிருஷ்ணகிரி இது இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாறையில் தான் அந்த வெள்ளத்தன்மை அதிகமாக இருக்குது. அந்த வெள்ளத்தன்மை அதிகமாக உள்ள கல்லை வீட்டுக்கு முன்னாடி லேயும் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகிட்டு இருக்கும். அதனால தான் வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு இந்த பெங்களூர் சூழல் ரொம்ப விரும்புகிறாங்க. அப்புறம் மக்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வரும், இந்த வெள்ளக்கல் போடும்போது அழுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்துட்டு சாதாரணமாக நம்ம வந்துட்டு மழை பெய்யும் போது கழுவி விடும்போது அது போயிடும். அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு 6 மாதம் ஒரு தடவை நம்ம ப்ரெஷர் பம்பு வீட்டில் சர்வீஸ் பண்ணக்கூடிய பைக்கு காரை சர்வீஸ் பண்ண ப்ரெஷர் பம்பில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அடித்தாலும் அது போயிடும். இதுவும் இல்லை, ஒரு 5 வருஷம்லாம் ஆகிட்டுது, இந்த ரொம்ப வெள்ளை இருக்கும் பொழுது கொஞ்சம் என்ன ஆகிட்டு வந்துட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழியும் போது கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பவும் எங்களை சொல்லியாச்சுன்னா நாங்களே என்ன பண்ணுவோம், ஃப்ளேம்டு பண்ணுவோம். இந்த கல் வந்து ஃப்ளேம்டு பண்ணுற கல். ஃப்ளேம்டுன்னா வந்துட்டு நம்ம தீ வச்சு என்ன பண்ணுவோம், வந்துட்டு இந்த கல்லை வந்துட்டு அடித்து அது வந்து பொறிஞ்சு வரும். அப்போது வந்துட்டு கிரிப்பு கிடைக்கும். அப்போ அதனால் இதில் பாசி பிடிக்கிறதுக்கு 99% பாசி பிடிக்காது. திரும்பவும் இதை எத்தனை தடவை வேணாலும் இந்த கல்லை நம்ம லேயும் பண்ணதுக்கப்புறம் 5 வருஷம் 6 வருஷம் ஒரு நம்ம என்ன பண்ணலாம், வந்துட்டு திரும்பவும் நம்ம அந்த ஒரு ஃப்ளேம்டு பண்ணும்போது அதுக்கு நாங்கள் சின்ன ஒரு சார்ஜ் தான் வாங்குவோம்.
திரும்ப திரும்ப நம்ம அந்த ஃப்ளேம்ட் பண்ணும்போது அது என்ன வந்துட்டு அந்த அழுக்கையில் போய் திரும்பவும் நம்ம கல்லை எப்படி வெட்டி எடுப்போமோ அதே மாதிரி அந்த திரும்பவும் அந்த ஒயிட் கலர் நம்ம வந்து கிடைக்கும். இந்த நேச்சுரல் ஸ்டோனுக்கு இடையிலேயே நம்ம வந்து கிராஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ஆர்டிஃபிஷியலும் பண்ணுறாங்க நேச்சுரல் கிராஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்களா, கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கிராஸ் பற்றி சொல்லுங்கள். அது கஸ்டமர் வந்து எது விருப்பப்படுறாங்க நாங்கள் அது மாதிரி செய்வோம். அவங்க வந்து நேச்சுரல் வேணால் நேச்சுரல் வச்சு கொடுப்போம், ஆர்டிஃபிஷியல்னால் ஆர்டிஃபிஷியல் வச்சு கொடுப்போம். ஆர்டிஃபிஷியல்னால் வந்துட்டு அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். அதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு இங்கே கல்லுக்கு இடையில போடுறனால அது ஃபேடாகக்கூடாது, அப்புறம் அது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கணும். அப்போ அதனால் அந்த புல்லுலேயே இந்த கிராஸ்லேயே நிறைய இதாக வச்சுருக்கோம். அதில் நாங்கள் வச்சு கொடுக்குறது 35mm மேட் இன் வியட்நாம் அந்த மாதிரி கிராஸை நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 7-8 வருஷம் நம்ம வந்து கேரண்டி கொடுப்போம். இந்த 7-8 வருஷம் ஏதாவது கலர் ஃபேடானாலோ அல்ல அது ஏதாவது பொடிஞ்சு இந்த மாதிரி போனாலும் நாங்கள் அதை அதை அப்படியே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் வந்துட்டு நம்மள்கிட்ட நாங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த வீடை பார்ப்போம், பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு யூரோப்பியன் கல்ச்சர் மாதிரி உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணித்தரணுமா, இல்லை உங்களுக்கு இந்த சவுதி இந்த மாதிரி கல்ச்சரில் அந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணணுமா கேட்போம். அப்போ அவங்க விருப்பப்பட நாங்கள் செய்து கொடுப்போம். இப்போ இந்த சவுதி அரேபியா அந்த மாதிரி கல்ச்சர்னு சொல்லும்போது பெருசாக நிறைய செடியெல்லாம் நடமாட்டாங்க, ஒரு 2-3 இந்த ஈத்தப்பனை மரம் இருக்கும் அது வைப்பாங்க, அப்புறம் வந்து நேச்சுரல் கிராஸ் இது மட்டுமே இருக்கும், நிறைய செடி இருக்காது, அது மாதிரி செய்து கொடுப்போம். சிலவங்க வந்துட்டு இந்த யூரோப்பியன் கல்ச்சரில் கேட்பாங்க வந்துட்டு நாங்கள் அது மாதிரி செடி வச்சுருக்கோம், அந்த மாதிரி செய்து கொடுப்போம். அப்புறம் நம்மள்ட்ட வந்து வேறு நிறைய பெபிள்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி பெபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம எல்லாமே செய்து கொடுப்போம். நீங்கள் நம்மள்ட கஸ்டமர் நம்மள்ட அந்த நிலத்தை மட்டும் கொடுத்தா போதும், நாங்களே எல்லா ஐடியாஸும் நாங்களே கொடுத்துருவோம். ரீசெண்டாக போன ஒரு வீடு, நான் அந்த வீடை நான் உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. அங்கே என்னென்னா வந்துட்டு அவங்க என்ன நிலமட்டப்பட்டு தான் கொடுத்தாங்க, அப்போ நம்மள்ட்ட தான் ஐடியா கேட்டாங்க. அப்போ நம்ம தான் என்ன பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஐடியாலாம் சொல்லி கொடுத்தோம். இந்த ஃப்ரண்டில் ஸ்விம்மிங் பூலு, அதை சுற்றின வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் போடுறது, அந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம யூரோப்பியன் மாதிரி இந்த மாதிரி கல்ச்சர் மாதிரி கேட்டாங்க, நாங்கள் அதே மாதிரி இந்த யூரோப்பியன் மாதிரி கல்ச்சரில் இதை செய்து கொடுத்தோம் சார். அப்புறமா நிறைய இடங்களில் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து சிம்பிளாக அந்த பேவர் பிளாக்ஸ் வச்சே முடிச்சிடுறாங்க, சில பேர் தான் இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, அதனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, இப்போ நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பண்ணுறதுனால அடிஷ்னலாக நமக்கு வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல், நீங்கள் பேவர் பிளாக்னு சொல்லக்கூடியது சிமெண்ட்டு இந்த மாதிரி கலர் இதெல்லாம் போட்டு கலவையை போட்டு செய்யக்கூடிய விஷயம் தான், அது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். நேச்சுரல்னு சொல்லும்போது இயற்கைக்கு தனியான ஒரு அழகு இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சூடை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும், கருங்கல்னால இது என்ன பண்ணுவோம், சூடை வந்து அப்சர்வ் பண்ணும், அது வந்து உங்களுக்கு சூடை வந்து என்ன பண்ணும் வந்துட்டு வெளியில் இது பண்ணும், அதனால வந்துட்டு கண்டிப்பாக என்னவா இருக்கும் வந்துட்டு நேச்சர் ஸ்டோன் வந்துட்டு அது பெஸ்ட்டு தான். அப்போ வீட்டை சுற்றி எப்பவுமே ஒரு கூலாக ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ன்றீங்க? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அது கருங்கலுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் பழைய காலத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் இந்த கருங்கல் தான் மேக்ஸிமம் வந்து போடுவாங்க. ஓவராலாக மெட்டீரியல்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஓரளவு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, வியூவர்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். முக்கியமாக நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ரைஸிங், அதாவது ஒரு ஸ்குவேர் ஃபீட்டுக்கு எவ்வளோ எந்த மாதிரியான ப்ரைஸிங் பண்ணி கொடுப்பாங்கன்ற டவுட்டும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த ப்ரைஸிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ நாங்கள் ப்ரைஸிங் சொல்லும்போது எனக்கு ஆட்கள் என்னோடய நிலத்தை மட்டும் அவங்க கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே நான் பண்ணிடுறேன். பட் தமிழ்நாட்டில் எந்த ஏரியா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தேவையான எம் சாண்டு, சிமெண்ட்டு, பாறைப்பொடி, பி சாண்டு, அந்த கிராஸு, லோடிங், அன்லோடிங் எல்லாமே நானே பார்த்துக்கணும். அது சேர்த்தா நான் வந்துட்டு இதுக்கு இந்த ப்ரைஸ், இதுக்கு இந்த ப்ரைஸ், இதுக்கு நீங்கள் தனித்தா அப்படி சொல்லுவேன், எல்லாமே சேர்த்தா நான் ஒரு ப்ரைஸ் சொல்லுவேன். ஆனால் அது முழுமையான ப்ரைஸ் சொல்ல முடியும். இப்போ சிலால் வந்து ஒரு மதுரையிலேருந்து கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும், அப்போ நான் இந்த ப்ரைஸில் போய் பண்ண முடியாது. இனி ஒரு ஆள் வந்துட்டு விழுப்புரம்லேருந்து கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். அப்போ அதனால் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விடவும் நீங்கள் அவங்களெல்லாம் விசாரி நம்ம கால் பண்ணணும், மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விடவும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 40-50 ரூபா வரை நம்மளால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணி கொடுக்க முடியும், கம்மி பண்ணி கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ஒன்று வைக்கல, எந்த மாதிரியான ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் எங்கே போயினாலும் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மியான ஸ்கொயர் ஃபீட்னா கூட நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம், எங்களில் நிறைய லேபர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ என்னென்னா வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமாக லாபம் வேணும் அப்படி பார்க்க மாட்டோம், நம்மள நிறைய லேபர்ஸ் இருக்குது, அப்போ அந்த லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் கொடுக்கணும். இப்போ ரொம்ப அதிகமாக லாபம் வேணும் அப்படின்னு இல்லை, இப்போ நம்ம வந்து சின்ன லாபம் நிறைய அதிகப்படியான வந்துட்டு பிசினஸ் பண்ணுறோம், அதான் நம்மளோட நோக்கம். நாங்கள் தெரிஞ்ச தகவல் எல்லாம் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வருவோம், வந்து என்ன பண்ணி தருவோம், உங்களுக்கு அதுக்கு சார்ஜெல்லாம் வாங்க மாட்டோம், ஃப்ரீயாகவே வந்து உங்களை என்ன பண்ண மெஷர்மெண்ட் எடுக்கிறது, உங்களுக்கு ஐடியாஸ் தரலாம், நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் செய்து தருவோம். நாங்கள் இது முதல்ல எப்படி வீடியோ போட்டிருக்கோம், நீ தொடர்ந்து நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம், இங்கே நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ.
இன்னைக்கு ஹஜர் த ஸ்டோன் பொட்டிக்ன்றவங்க தான் நம்ம கூட லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் அவங்களோட சர்வீஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே டீட்டெயில்டாக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் லேண்ட்ஸ்கேப்பிங் இல்லை கமர்ஷியலாக லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம வீடு சேனல் வழியாக காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஷோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.